அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த தெரியாத நேரத்தில் எனக்கு இந்த சென்னை சில்க்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது, சாமி உங்கள் ஆசிரமத்துக்கு என்ன வேணும், கம்பி வேணுமா, சிமிட்டி வேணுமா, இது வேணுமா. நான் சொன்னேன் அதை காண்டாக்டாக விட்டுட்டேன். ரெண்டு ஏசி வேணும், ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேர் வேணும். உடனே லெட்டர் பேடில் எழுதி கொடுன்னு கேட்டீங்க, நானும் லெட்டர் பேடில் எழுதி கொடுத்தேன். 100 சேரு, 35 டேபிள், 100 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துடுச்சு. ஏசி மட்டும் வரல, அது ஜனவரி மாதம் வாங்கித்தரேன் நீங்கள். இது ஏன்னு சொன்னால் நான் யாரும் தெரியாது. பழகினவன் கேட்டாவே ஒரு உதவி பண்ண முடியாத காலம், பண்ணாத காலம் இது. பழகாத யாரோ வீடியோவில் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்கன்னா உங்கள் மனம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். இந்த சாத்தியம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இந்த சென்னை சில்கை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. சென்னை சில்கை நினச்சி பெருமைப்படுறேன் நான். ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு முதலாளி
அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவன் சாப்பிட்டுக்கணும், நல்லா இருக்கலாம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், எல்லா ஜீவராசிகளை விட, நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், மனிதன் வேறுபட்டவன். ஏன் மனிதனுக்கு அந்த சிறப்பு அப்படின்னா, மற்ற ஜீவராசிகள் தான் மட்டும் வாழணும்னு நினைக்கும், மனித மட்டும்தான் எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினைப்பான். அது இறைவனுடைய கட்டளை. ஆனால் எல்லா மனிதரும் அதை கடைபிடிக்கிறது கிடையாது. உங்களை மாதிரி மனிதர்களால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய இடம் சென்னை சில்க்ஸ் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியிலையும் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ஷாப்லேயும் எவ்வளோ தொழிலாளிங்க இருக்காங்க. அந்த ஒரு தொழிலாளி வேலை செய்யும்போது அந்த ஒரு தொழிலாளினுடைய குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க. அப்போ அந்த நாலு பேரும் வாழறான். ஒரு முதலாளி நல்லா இருந்தால் இத்தனை குடும்பங்களை வாழ வைக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் சென்னை செல்க முதலாளி. இந்த செயலை எல்லாருமே செய்யணும், வசதி படித்தவங்க எல்லாரும் செய்யணும். அப்போது இந்த முதலாளி நல்லா இருக்கணும். நான் அதனால தான் சொல்ல, முதல்ல நீ நல்லா இரு, அப்புறம் அடுத்தவனை வாழ வை. நீ கெட்டு போய் அடுத்தவனை வாழ வைக்க முடியாது, உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லுவேன். அப்போது இந்த சென்னை செல்கனுடைய நிர்வாகம் நல்லா இருக்கிறதால இத்தனாயிரம் தொழிலாளிகள் வாழ வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இத்தனாயிரம் தொழிலாளிகள் அவங்களுடைய உழைப்பை கொடுக்கும்போது இந்த சென்னை சில்க் நிறுவனம் இன்னும் பல மடங்கு உயரும். உயரும் போது பலாயிரம் பேர் வாழ்வான், வாழறதுக்கு வகை செய்யும். அதனால் இந்த சென்னை சில்க் மிக சிறந்தது. இன்றைக்கி ஜனங்களுடைய மனசில் யார் கேட்டாலும் தீ சென்னை சில்க், தீ சென்னை சில்க்ன்றாங்க. அந்த அளவுக்கு சென்னை சில்க்ன்றது மனசில் பதிஞ்சு இருக்குது. இந்த பதிஞ்சதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, அந்த தீ விபத்து. அந்த தீ விபத்து வந்து தமிழ்நாட்டில் சென்னை சில்க் பற்றிக்கிச்சுன்னு அவங்க சென்னை சில்க் பற்ற வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு விளம்பரம் ஆகிப்போச்சு சென்னை சில்க். இன்றைக்கி அந்த சென்னை சில்கினுடைய நிர்வாகம், நிர்வாக இயக்குனர் என் கூட இருந்து என்னை அழைப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் சார்பிலையும், பிரம்மசூத்திர குழு சார்பிலையும், நிர்வாகத்தின் சார்பிலையும் ஆத்ம வணக்கம் எல்லாருக்கும் சொல்லுங்க. சம் பர்சன்டேஜ் வந்து தான தர்மத்துக்குன்னு வச்சுட்ருக்கோம். சரி, மற்றவங்க பார்க்குறக்காக நம்ம செய்கிறதே இல்லைங்க, நம்ம ஆத்ம திருப்திக்காக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு சின்ன கிராமத்துலேயும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் மூணு நேரம் கொடுத்துட்ருக்குறோம். அங்கே இருக்கிற ஹோட்டலில் இந்த மாதிரி வந்து ஒரு 40-50 ஊரில் கொடுக்குறோம். சரி, ஒரு நியர் அபவுட் வந்து இந்த தான தர்மங்கிறது ஒரு 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 700-800 பேர்த்துக்கு வந்து மூணு நேரம் சாப்பாடு வந்து இல்லைங்கிறவங்களுக்கு, அந்த கிராமத்தில் இல்லைங்கிறவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம நிர்வாகத்திலேயே வந்துங்க இப்போ 55,000 பேர் நம்ம நிர்வாகத்தில் நேரடி வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இங்கே வந்துட்டாங்கன்னா சாப்பாடு காத்தாலே சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் நைட்டு மூணு நேரம் சாப்பாடு ஃப்ரீ, தங்குமிடம் இலவசம், இது போகத்தான் சம்பளம் கொடுக்குறோம். இது வந்து நம்ம அப்பா சொல்லியிருக்கிற ஒரு மெயின் ஒரு மூல மந்திரம். எங்கே தொழில் ஆரம்பித்தாலும் முதல் தங்குறக்கு இடமே சாப்பாட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். அது சந்தோஷமாக இருந்தால் தான் வந்து தொழில் வளரும் அப்படிங்கிறக்காக அப்பா சொன்ன இது. அதை எல்லா இடத்துலையும் கடந்து அவங்க அனுபவசாலிங்க, அவங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. நான் கூட வீடியோவில் 1000 விஷயங்கள் பேசுகிறேன், ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுவாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் அப்பா சொன்னதை கடைப்பிடிக்கிறீங்க பாருங்கள், அது பெரிய விஷயம். அதுதான் பெத்தவனுடைய வார்த்தையிலேருந்து பிள்ளை மாறாத தன்மை. அது வந்து என்றைக்குமே அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு கேடே கிடையாது, தீமையே கிடையாது. சாமி, நம்ம சாப்பாடு நம்ம இடத்துல சாப்பிட்டாங்கன்னா துரோகம் நம்மளுக்கு கம்பெனிக்கு பண்ணுனானா அவனுக்கு தான் அந்த பாவம் போய். நான் தான் சொல்கிறேன் சாமி, நீங்கள் நன்மையே செய்யுங்க, அவன் தீமை செய்யட்டும், ஆனால் ஒரு செகண்டு தான் அந்த தீமை உங்களை பாதிக்கும், ஆனால் அவனை உங்களுடைய நன்மை வாழ்நாள் புள்ள பாதிக்க வச்சிடும். சரி, அதனால் அவன் எதையாவது நினச்சின்னு போட்டோம், நம்ம செய்யறது அதுதான். நான் சார் கேட்டது கூட நான் சொன்னேன், அன் சாப்பாடு கொடுக்கறது வந்து மனுஷனுக்கு கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. மனுஷனுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா அதில் வேற்றுமை வரும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு மனித உடல்லையும் தெய்வம் வாழுது. தெய்வத்துக்கு அன்னதானம் பண்ணுறோன்னு நினைங்க, வேற்றுமையே வராது. அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு அஞ்சு தானங்கள் இருக்குது. அஞ்சு தானங்களில் ஒரு தானம் மட்டும் யாராலையும் பண்ண முடியாது, அதனால குருவால் மட்டும்தான் பண்ண முடியும். மீதி நாலு தானங்கள் எல்லாராலையும் பண்ண முடியும், ஆனால் பண்ண மனம் இருக்கிறவங்க பண்ண முடியும், மனம் இல்லாதும் பண்ண மாட்டான் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும். அப்போது முதல் தானம் பூமி தானம், ரெண்டாவது வஸ்திர தானம்,
மூணாவது அன்னதானம், நாலாவது கோதானம், அஞ்சாவது ஆத்மதானம். ஆத்மதானத்தை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. மீதி இந்த நாலு தானத்தை எல்லாராலையும் பண்ண முடியும், ஆனால் எல்லோரும் பண்ணுறதில்லை. அது காரணம் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிற நம்மன்ற ஆணவம் எப்போவுமே. சார் சொன்னார், நாங்கள் இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், அதனால தான் இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை கிடச்சிது. எப்போவுமே நல்ல உள்ளம் இருக்கிறவனுக்கு தீமை இருக்கும், துன்பம் இருக்கும், ஆனால் நிலைச்சி நிற்காது. தீமையை செய்கிறவனுக்கு அந்த நேரம் நல்லதானா இருக்கும், தீமை வந்தால் வாழ்க்கையில் எழுந்துக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு எதுவுமே நிலையானதில்லை, செல்வம் மட்டுமே நிலையாந்து, உங்கள் புகழ் மட்டுமே நிலையாந்து, உங்களுடைய உழைப்பு. இந்த சென்னை சில்க்கு வளரணும், இவ்வளோ பெரிய ஸ்தாபிதம் ஆகணும்னா நீங்கள் சாதாரணமாகலாம் பண்ணியிருக்க முடியாது. இதை அதனுடைய உழைப்பு, எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ மூலாதாரம், எவ்வளோ மன ஓச்சல், இதையெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி ஒரு ஸ்தாபிதங்களை அமைச்சு இத்தினி ஆயிரம் பேர் வேலை செய்யறதுக்கு, அத்தனை பேர் குடும்பங்களை நீங்கள் காப்பாற்றினா கடவுளில் பாதி நீங்கள். சாதாரணமான விஷயம் கிடையாது, இது எல்லாராலையும் செய்திட முடியாது. பணங்குதுன்னா செய்திட முடியாது, மனம் போனோம், அந்த மனம் உங்களாண்ட இருக்குது. அது இருக்கத்தால உங்களுக்கு ஒரு கெடுதலும் எந்த காலத்திலையுமே வராது, அதுக்கு இறைவனே சாட்சி. அதனால் நம்ம செய்கிறத நன்மையை மட்டும் செய்யலாம், தீமை நினைக்கிறவன் நினச்சின்னு அவனே கெட்டு போகிறான், அவன் தலையில் அவனே மண்ணவாரி போட்டுக்கு போகிறான். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படவே கூடாது. அதனால் நம்மளுடைய செயல்லேருந்து பின்வாங்காமல் நிற்கணும், அதுதான் முக்கியம், அதுதான் வைராக்கியம்னு பேர். அந்த வைராக்கியத்தை மண்ணில் நம்ம உடல் உழற வரைக்கும் மனசுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அதனால் அந்த மாதிரி செயல்படுங்க. சொல்லுங்கள் சாமி, வேறு என்ன கேட்கணும்? சாமி, நான் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேங்க. சரி. வந்து ஒரு 2000 பேர் வேலை பார்க்குறேன். சரி. அதில் வந்து நான் வெளியிலேருந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாங்கன்னா 10,000 ரூபா சம்பளம் கொடுப்பேன். சரி. மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கன்னா 12,000 ரூபா கொடுப்பாங்க. சரி. ஒரு வருஷம் வேலை பார்த்தான்னா அவன் போய் 25,000 ரூபா சம்பளம்ட்டு வேறு கம்பெனிக்கு போவான். வளர்ந்துருதுங்க சாமி. அப்புறம் அப்படியே போறவன் அப்படியே போயிடறான். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அங்க 25,000 ரூபா, இங்க 12,000 ரூபா வாங்கிட்டு இருந்தப்ப வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன், அங்க 25,000 ரூபா வாங்கியுமே 10,000 ரூபா வீட்டுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா சாப்பிட்ற இடமே ரெண்டு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். அங்க போய் அந்த ரெண்டையும் கொடுத்தானே, அந்த 25,000 வாங்கி பாதி போயிடுது. அவனுக்கு அது தெரியாது, இப்படி அழியுது வீணா காசு. அங்க இருக்கும்போது மொத்தமா வீட்டுக்கு போச்சேன்னு அது தெரியாது. அவன் கையில வாங்கின மாட்டா, அதை மட்டும் கணக்கு போட்டுனுப்பான். எப்படி அழிஞ்சது, துண்டு ஓடுது. அதுதான் அன்னைக்கு திருவள்ளூர் சென்னை சில்க்கு போனப்போ அந்த மேனேஜர் ஓடியாந்தாரு, ஓடியாந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார், போட்டது. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எங்க தங்கியிருக்கிறீங்க, எப்படி சாப்பாட்டுக்கலாம்னா, நிர்வாகம் எங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண எல்லா நிர்வாகமும் பண்ண முடியாது சாமி. இதை எல்லா இடத்துலையும் வேலை கொடுக்க முடியும், எல்லா இடத்துலையும் சம்பளம் கொடுக்க முடியும், மனுஷனை அரவணைக்க முடியாது. அந்த அரவணைப்பு சென்னை சில்க்கு பண்ணுன்னும் போது கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். நல்ல விஷயத்தை பாராட்டினா மனுஷன்லேயும் சேர்க்கை இல்லையே. அதனால் நல்ல விஷயத்தை பாராட்டணும், தீய விஷயத்தை எதிர்க்கணும். அவன் தான் மனுஷன். தீய விஷயத்தை கைத்தட்டுறதோ நல்ல விஷயத்தை எதிர்க்கிறதோ அவன் மனுஷன்லேயே சேர்க்கல, அது ஒரு மிருகம். அதனால் உங்களுடைய செயல்களை வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள் சாமி. இது வந்து அதுதான் ரொம்ப அழகாக சிவவாய்க்கர் சொல்லுவார், அப்பா உனக்கு நிறைய பணம் கிடக்குது, நீ நினச்சா எதையும் சாதிக்க முடியும். சரி, ஊரே உனக்கு சொந்தம் இருக்குது, உனக்கு தெரியாத ஆளே கிடையாது, உனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட எல்லாம் ஓடியாந்து நிற்பான், உன் உயிரை காப்பாற்றுவானா? என்ன சாமி இவ்வளோ பணங்குது? பணம் உயிரை காப்பாற்றுமா? எவனையாவது இதுவரைக்கும் உலகத்தில் காப்பாற்றி இருக்குதா? யாரும் இல்லையே. அப்போ இந்த சொந்த பந்தங்கள் உன் உயிர் போகாமல் காப்பாற்ற முடியும்? யாரும் காப்பாற்ற முடியலையே. தாய் செத்து போன மகனால் காப்பாற்ற முடியல, மகன் செத்தா தாயால் காப்பாற்ற முடியல, புருஷன் செத்தா பொண்டாட்டியால் காப்பாற்ற முடியல, பொண்டாட்டி செத்தா புருஷனால் காப்பாற்ற முடியல. அப்போ எது சாமி காப்பாற்றோம் அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, அப்பா பெரிய பெரிய பில்டிங் வச்சுங்கிற மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமான்றான். உன் மரணத்தில் வரக்கூடிய ஆற்றல் நீ செய்த தர்மத்துக்கு மட்டும்தான்டா, வேற உலகத்தில் எதுக்குமே கிடையாதுறான்ட்டான். அப்போ அப்படிப்பட்ட தர்மத்தை செய்கிற உங்களுக்கு என்ன தீமை வரப்போகுது? ஒரு தீமையும் வராது. இந்த நிர்வாகம், சென்னை சில்க்கு நிர்வாகம், தொழிலாளிகளை எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்,
அதே நேரத்துல இந்த தோளாலிங்க அத்தனை பேரும் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் தோளாலிங்க எல்லாரும் நீங்க சிறப்பா வாழ்வீங்க நீங்க சிறப்பா வாழும்போது முதலாளி சிறப்பா இருப்பாரு முதலாளி சிறப்பா இருந்தா தான் அடுத்து அடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால எல்லா தோளாலியும் மனப்பூர்வமா ஒழைங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் 60 வருஷம் இந்த ஆன்மீகமே வாழ்க்கை இந்த ஆன்மீகத்துக்கு அடுத்தபடி தான் மனைவி மக்கள் குழந்தை குட்டி சொத்து சுகம் எல்லாம் கடவுளுக்கு அப்புறம்தான் எனக்கு முதல் கடவுள் அப்புறம்தான் குடும்பம் அப்போ நான் இருக்குறது வாடகை வீட்ல தான் இருக்கறேன் 12000 ரூபாய் வாடகை ஆனா 500 பேர் அட்டன் டைம்ல தங்கறதுக்கு ஆசிரமம் கட்டிக்கிற கோடி கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி மேல போட்டு ஏன்னா நான் ஒரு வீடு கட்டி வச்சா நான் என் சம்சாரம் என் பசங்க தான் வாழ போகுது ஆனா இந்த ஆசிரமத்தில் 8000 பேர் வாழறான் அதனால நம்ம மனிதன்றோம் எப்படி இருக்குனா தன் குடும்பத்தை கடந்து உலகத்துக்கு என்ன செய்தான் அத நான் ஆன்மீகம்ன்ற பேர்ல சேறேன் சென்னை சில்க்கு தொழில்ன்ற முறையில் நீங்க செய்துနေறீங்க ரெண்டுக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ரொம்ப சந்தோஷம் இவர் இந்த அம்மா இவங்க இவர் விவோவா இருக்கறார் திருவள்ளூர் விவோவா இருக்காரு இந்த அம்மா மனைவியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அடுத்தபடியா ஆசிரமத்தை மெயின்டெய்ன் பண்ண போற குருமார்கள் லேடிஸ்க்கு எல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க ஜென்ஸ்க்கு எல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு அவர் வந்து எங்க புள்ள இவர் வந்து இவருடைய தம்பி இவரும் எல்லாரும் ஆசிரமத்துல உபதேசம் வாங்குறாங்க
आत्म वनक नान इधर चेन्न सिल्क ना वर्द मुदल मु निर्वाह काटीन वा पार्बद पर आच्चय कुछ अर किलोमीटर अगर निकल अंतर माड़ी पोना और मनुष्य देवयो अतने ईटम वा इं पणकार इत पणकार कड़ पणकार वांग अम पत् रूपा जटी वचर नूर रूपा पुव वचर अरे नत लक्षक यार मनमी वसद एपड़ीदा वांगाम वे मुझा नील अवलो कण परी मारो ईट वचर आच्चय ना पार्बद इनकी ना इनकी तक मोदी मोदी इनकी चेन्न सिल्क हाउस अंत वेले अंप ना एपड़ी वेपर अंदर अनोड़कूड़ अनुसरी वर्वक कस्टमर एलोमें रोम अंपा पैसे अगर इना वो अदारे पनी रोम कठिन विषय इतने सिल्क वो रोम सर्वाम वेले अतने तोड़ा एल वांग सरव कड़ी कल वी वांग अगर नीणा उ पणं वीणा अदल उं वा ना इनकी पाते इतनी आच्चय और कड़ को इवलो वांगी एल वसद वसद वांगी कड़क आच्चय और नूर रूपा वस्ट पत्तर रूपा वस्ट नूर रूपा पड़व पत् लक्ष रूपा पड़व अब एल मकूं उदवणक निर्वाह इव वसद पड़ी को नंबर वनकम।